ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வச்சு ஒரு கட்லெட் செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து வெள்ளை சுண்டலை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னாவை இது மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸு, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கட்லெட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ கட்லெட் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது இதை ஒவ்வொன்றா எடுத்து இதில் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து தவாவில் வச்சுட்டேன். இது நல்லா ரெண்டு சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், கட்லெட் சூப்பராக வந்திருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த கட்லெட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.